தமிழோடு இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் தொலைதூர ஏவுகணை இலக்கை வெற்றிகரமாக இப்ப நடைபெற்ற சோதனையில் தாக்கியளித்து வெற்றிகரமாக சோதனை முடிந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. என்ன ஒரு ஏவுகணை, எங்க சோதனை நடைபெற்று முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்திடலாம். இதற்கடுத்தாக ரஷ்யாவுடைய ஏவுகணைகள் கடந்த சில நாட்களாக இத்தனை பர்சன்டேஜ் அளவுல படும் தோல்வியை சந்திச்சு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. எங்கிருந்து தகவல் வெளியாகி இருக்கு, குறிப்பா எந்த அளவிற்கு தோல்வியை தெளிவிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ரஷ்யாவுடைய ஏவுகணை உக்ரைனின் ராணுவ கட்டளையத்தை தாக்கியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பற்றி பார்த்தரலாம். கடைசியா பார்க்க போறது பயங்கரமான உலகின் அதிசக்தி வாய்ந்த பயங்கரமான ஏவுகணையை பரிசோதனை செய்து முடித்திருப்பதாக ஒரு நாடு சைலிருந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அது என்ன ஒரு நாடு, எப்படி சோதனை நடைபெற்று முடிஞ்சிருக்கு, என்ன ஏவுகணை அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். இன்றைக்கு இந்த ஒரு வீடியோ இந்த பல்வேறு செய்தியில் ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க இப்போ நம்ம விரிவான நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதல் செய்தியாக இந்தியாவின் தொலைதூர ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. வீடியோ ஆரம்பிக்கலாம். வேறு எந்த ஒரு ஏவுகணை கிடையாது, பிரம்மோஸ் ஏவுகணை தான் நண்பர்களே. பிரம்மோஸ் ஏவுகணை எந்த அளவிற்கு சிறப்பாக இந்தியாவின் செயல்பாட்டில் இந்தியாவின் பாதுகாப்பில் வந்து பங்காற்றி வந்துகிட்டு இருக்கு, எந்த அளவிற்கு அதனுடைய திறன் அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பா கடல்சார் பாதுகாப்பில் இதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அதிவேகமாக இருப்பதாகவும் காணப்படுகிறது. அதிக ஒரு திறன் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் வந்து இருப்பதாக காணப்படுகிறது. அந்த வகையில் தற்போதைக்கு இவற்றுடைய சோதனை எல்லாமே வந்து வரிசையாக நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மாதம் தொடக்கத்தில் வந்து இவற்றுடைய திறன் இவற்றுடைய இலக்கை தாக்கியளிக்கும் வேகம் அதனுடைய தொலைவு அப்படின்றது நீட்டிக்கப்பட்டு சோதனை அப்படின்றது இந்த மாதம் தொடக்கத்தில் வந்து வெற்றிகரமாக நடைபெற்று முடிஞ்சு நண்பர்களே. அவற்றைத் தொடர்ந்து தற்போதைக்கு நேற்று முன்தினம் அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து இவற்றுடைய சோதனை அப்படின்றது நடைபெற்றிருக்கு. இந்த ஒரு சோதனை அப்படின்றது வெற்றிகரமாக நிகழ்ந்திருப்பதாக காணப்படுகிறது நண்பர்களே. குறிப்பாக இதனுடைய திறன் அப்படின்றது எந்த அளவிற்கு இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ, சிலர் வந்து அவற்றை வந்து வெளிப்படுத்தி வந்துடுறாங்க, குறிப்பாக பல்வேறு நாடுகள். காரணம் என்னன்னா தொடர்ச்சியாக வந்து பிரம்மோஸை வந்து வாங்குவதற்கு அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டி அவர்கள் வந்து இந்தியாவிடம் ஒப்பந்தம் மேற்கொண்டு வந்துகிட்டு நம்ம எல்லாமே வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இவற்றின் மூலமாக பிரம்மோஸோட வேற லெவல், அதாவது பிரம்மோஸோட செயல்பாடு திறன் அப்படின்றது எந்த அளவிற்கு அப்படி இருக்குது அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து தேடி படிக்கக்கூடிய வகையில் வந்து அவர்களுடைய ஆர்டர் அப்படின்றது இந்தியாவிடம் கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவிடம் வாங்குவதற்கான நகர்வை நோக்கி வந்து பயணம் செஞ்சு வந்துகிட்டு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக இது வந்து இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பில் வந்து முக்கிய ஒரு அரணாக வந்து இந்தியாவின் பாதுகாப்பில் வந்து செயல்பட்டு வந்துகிட்டு நண்பர்களே. அந்த வகையில் தற்போதைக்கு இவருடைய சோதனை அப்படிங்கிறது வெற்றிகரமாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதற்கு வந்து நம்மளோட விமானப்படை தளபதி வி ஆர் சௌத்ரி அவங்க வந்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுள்ளாங்க. அதே வேளையில் மற்றொருபுறம் கூடுதலாக இந்திய விமானப்படையின் செயல்திறன் வேகம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு உள்ளது அப்படிங்கிறத வந்து கண்காணிப்பதற்காக பார்வையிடுவதற்காக வேகமாக வந்து அந்தமான் நிக்கோபார் தீவிற்கு இந்திய விமானப்படை தளபதி பி ஆர் சௌத்ரி அவங்க வந்து புறப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. அடுத்து அப்படி நம்ம ரஷ்யாவுடைய ஏவுகணைகள் பெரிய அளவிற்கு தோல்வியை சந்தித்து வருவதாக சொல்லப்படுது. இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா ரஷ்யாவுடைய ஏவுகணைகள் உக்ரைன் நோக்கி சீறி பாய்ந்து வருவதை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். நொடிப்பொழுதில் ஒவ்வொரு இடங்களில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். முன்பை விட தற்போதைக்கு சூழ்நிலை அப்படின்றது முற்றிலும் மாறுபட்ட வகையில் வந்து போயிட்டு இருக்கு. இன்றையோட அதாவது மோதல் போக்கு போன மாசம் 24ஆம் தேதி ஆரம்பிச்சதோட இன்றையோட நம்ம வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 31வது நாளாக இன்னைக்கு வந்து பார்க்கப்படுகிறது. இன்ன வரைக்கும் பிரச்சனை ஓஞ்சப்பாடு இல்லை. ரஷ்யா பெரிய அளவிற்கு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைக்கு முடிவதற்கான ஒரு நகரை நோக்கி பயணிக்கல அப்படின்றத நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் பேச்சுவார்த்தையில் இறங்கினாலும் தற்போதைக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனையை முடிப்பதற்கு ரஷ்யாவிற்கு பெரிய அளவிற்கு விருப்பம் இல்லை. தன்னுடைய செயல்பாடு தன்னுடைய இனத்தை வந்து முற்றிலுமாக முழுவதுமாக வெளிப்படுத்தும் ஒரு நகர்வை நோக்கி தான் ரஷ்யா பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு நேரத்தில் தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அமெரிக்காவோட அதிகாரி ஒருவர் வந்து பேட்டி அளிச்சிருக்காரு. அதில் வந்து கூடுதலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது ரஷ்யாவுடைய ஏவுகணைகள் வந்து உக்ரைனை நோக்கி வந்து சீறி பாய்ஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நாள் வரைக்கும் ரஷ்யாவுடைய ஏவுகணைகள் உக்ரைனில் சீறி பாய்ந்ததில் கிட்டத்தட்ட 60% அளவிற்கு தோல்வியை தழுவிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த அளவிற்கு இந்த ஒரு நேரம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா ரஷ்யாவுடைய ஏவுகணைகள் கிட்டத்தட்ட வந்து 1100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் உக்ரைன் நோக்கி வந்து சீறி பாய்ந்ததாக வந்து காணப்படுகிறது. இவர் சொல்வதை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 600-700 ஏவுகணைகள் வந்து முற்றிலுமாக தோல்வியை வந்து தழுவிருக்க மாதிரி வந்து சொல்லப்படுது நண்பர்களே. இதற்கு முன்பு சில கணிப்புகள் வெளியானதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அமெரிக்கா சேர்ந்து அதாவது ரஷ்யாவிடம் இருக்கும் ஏவுகணைகள் எல்லாமே ஆயுதங்கள் எல்லாமே வந்து முற்றிலுமாக தீர்ந்து வருகிறது. ஒரு படம் வந்து சீனாவிடம் தான் வந்து வாங்குவதற்கான நகை நோக்கி வந்து ரஷ்யா வந்து பயணம் செய்கிறது அப்படின்றத வந்து சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தரப்பு சேர்ந்து வந்து முற்றிலுமாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. ரஷ்யா சேர்ந்து சரி
சீனா செல்லுது சரி. ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம், அதாவது ஒரு வாரத்தில் ஆயுதங்களாமே வந்து காலியாக போயிடும் அப்படின்னு சொல்லி வந்து அமெரிக்காவோட கணிப்புகள் வெளியாகி 2 வாரம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு 2 வாரம் வரைக்கும் வந்து ஆயுதங்கள் வந்து காலியாமல் தான் வந்து ரஷ்யாவுடைய ஏவணிகள் இன்னைக்கு வரைக்கும் வந்து சீரிப்பாய்ந்து வருவதை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இவற்றின் அடிப்படையில் அமெரிக்கா சேர்ந்து வெளியேற கணிப்புகள் அப்படின்றது எந்த அளவிற்கு உண்மைத்தன்மையுடையதில் இருக்குது அப்படின்றத வந்து இவற்றை நீங்கள் வந்து எடுத்துக்காட்டாக வைத்து பார்க்கும்போது நீங்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. அடுத்தவ ரஷ்யாவின் தாக்குதலில் உக்ரைனோட இராணுவ கட்டளையை முற்றிலுமாக செயலிழந்து நிலை குலைந்திருப்பதாக காணப்படுகிறது. இவற்றை பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா இன்று வரைக்கும் தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போயிட்டு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். உக்ரைனும் ஒரு புறம் வந்து தன்னால் எந்த அளவிற்கு முடியுமோ எந்த அளவிற்கு நம்ம வந்து விட்டு கொடுக்காம கடைசி நிமிடம் வரைக்கும் வந்து உண்மையிலே வந்து உக்ரைனை வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான் நண்பர்களே. பெரிய அளவிற்கு வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து போராட முடிகிற அளவிற்கு வந்து போராடுவோம் அப்படின்னு வந்து உக்ரைனோட வெளிப்பாடு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ஒரு புறம் ரஷ்யா சேர்ந்து தாக்குதல் நடத்தினாலும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து உக்ரைன் சேர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பதை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு புறம் ரஷ்யாவை நம்ம வந்து பார்த்தோம்னா பல்வேறு இடங்களில் ஆக்ரோஷமாக தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு 26ஆம் தேதி இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா வினிஸ்டியாவில் உள்ள உக்ரைனின் இராணுவ கட்டையலகத்தை குறிவைத்து வந்து தாக்குதல் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு. இவற்றில் வந்து முற்றிலுமாக சேதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. இது போன்ற பல்வேறு இடங்களில் ரஷ்யாவோட ஏவணிகள் வந்து சீறி பாய்ந்து வருவதாக காணப்படுகிறது. அதே சமயம் மற்றொருபுறம் பல்வேறு இடங்களில் இன்னும் வந்து ரஷ்யா வந்து பிடிக்காமல் வந்து இருந்துகிட்டு இருக்கு. பட் அவற்றை நோக்கி வந்து வேகமாக முன்னேறந்து சென்று கொண்டிருக்கிறது. பட் இருந்தாலும் உக்ரைன் வந்து எந்த அளவிற்கு தடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு வந்து தொடர்ச்சியாக வந்து தடுத்து வந்துகிட்டு இருக்கு. இவற்றோட இந்த பிரச்சனை அப்படின்றது இந்த மாதத்தோட முடியுமா இல்லை அடுத்த மாதம் வரைக்கும் தொடருமா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பட் அதிகபட்சம் சொல்லக்கூடியது அடுத்த மாதம் வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை தொடர்வதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது நண்பர்களே. கடைசியாக உலகின் மிகப்பெரிய ஏவுகணை சோதனை செய்து பார்க்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியே இருக்கு. இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ நிறைவு செய்யுங்க நண்பர்களே. அதாவது உலகின் மிகப்பெரிய ஏவுகணை கண்டமிட்டு கண்ட பாயும் ஏவுகணை என்று ஆரம்பித்தாலே வடகொரியா தான் நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். பல்வேறு நாடுகளுடைய எதிர்ப்பை மீறி அமெரிக்காவோட பொருளாதாரத்தடி அமெரிக்காவோட உருட்டல் மிரட்டல் எல்லாத்தையும் மீறி நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க நான் தொடர்ச்சியாக என்னோட வேலையில் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு மாதிரி வந்து ஏவுகணை சோதனை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வந்து வடகொரியா பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷத்துல ஸ்டார்டிங்கில் கூட வந்து வடகொரியா சேர்ந்து ஒரு சத்தியம் பண்ண மட்டும் தான் இந்த வருஷத்தை வந்து ஆரம்பித்தாங்க. அதாவது வந்து நம்ம வந்து இந்த வருஷத்தில் வந்து அதிகளவில் நம்ம வந்து உணவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம வந்து அதிகளவுக்கு ஏவுகணை வந்து மற்றும் பாதுகாப்பு ரீதியான முக்கியமான சோதனைக்கெல்லாம் வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் அதிகளவிற்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்ட அடுத்த நாளிலிருந்து இன்ன வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா பல ஏவுகணை சோதனை வந்து நடைபெற்று முடிஞ்சிச்சு. அந்த அளவிற்கு சோதனை வந்து மேற்கொண்டிருக்காங்க ஏவுகணை சோதனை. அந்த வகையில் தற்போதைக்கு நேற்று முன்தினம் நம்ம வந்து பார்த்தோம்னா அதிநவீன ஏவுகணை ஒன்றை வந்து சோதனை செய்யப்பட்டிருப்பதாக வடகொரியா சிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அவற்றில் வந்து வாங்சோ 70 அப்படின்னு சொல்லப்போ ஏவணி நம்ம வந்து பார்த்தோம்னா அதாவது வந்து 1 மணி நேரம் 7 நிமிடம் 67 நிமிடங்கள் வந்து பயணிச்சு, அதாவது இந்த 67 நிமிடங்களில் கிட்டத்தட்ட வந்து 1090 கிலோமீட்டர் உள்ள இலக்கை கணக்கச்சிதமாக தாக்கி அளிக்கும் வல்லமை பெற்றதாக இந்த வாங்சோ 70 அப்படின்னு சொல்லப்போ இந்த ஒரு ஏவணியை வந்து பார்க்கப்படுகிறது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவனை இது வந்து வடகொரியா மற்றும் ஜப்பான் இடையே உள்ள கடற்பகுதியில் வந்து பறந்து சென்று உள்ள வந்து கடல் பகுதியில் வந்து விழுந்ததாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இவற்றை வந்து வடகொரியாவோட அதிபர் கிம் ஜாங் வந்து நேரில் பார்வையிட்டதாகவும் அந்த ஒரு வீடியோ பதிவு அப்படின்றது இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ஒரு குறும்படம் மாதிரி வந்து வைரலாகி வந்து கேட்டுருக்கு நண்பர்களே. இந்த வேளையில் மற்றொருபுறம் இந்த ஒரு சோதனைக்கு உறுதுணையாக இருந்த ரஷ்யா மற்றும் வடகொரியாவை சேர்ந்த 5 நிறுவனங்கள் சில தனிநபர்கள் மீது வந்து அமெரிக்கா சேர்ந்து பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா இந்த ஒரு ஏவுணி அப்படின்றது அமெரிக்கா வரை வந்து பாய்ந்து சென்று அமெரிக்காவை வந்து தாக்கி அளிக்கக்கூடிய வகையில் வந்து இது வந்து தூரத்தில் வந்து தயாரிக்கப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. அந்த அளவிற்கு இது வந்து சோதனை செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுணி தான் வந்து தொடர்ச்சியாக சோதனை செய்வோம் அப்படின்னு வந்து வடகொரியா சிலிருந்து சொல்லப்பட்டு தொடர்ச்சியாக வந்து அந்த ஒரு வேலையில் வந்து இறங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவற்றின் அடிப்படையில் தற்போதைக்கு அமெரிக்கா சிலிருந்து பல எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இப்போ பல்வேறு தடைகள் வந்து விதிக்கப்பட்டு வந்துகிட்டு நண்பர்களே. சரி, இதெல்லாம் பார்த்து இந்த ஒரு வீடியோவை நிறைவில் முடிவில் நாவட்டி நினைச்ச கேள்வி அமெரிக்கா சேர்ந்து பாருங்களே, எந்த ஒரு கேம் ஒரு பக்கம் வந்து பிரச்சனை போயிருந்தாலும் சரி என்ன ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி முதல் விஷயமா வந்து அமெரிக்காவோட பேர் தான் வந்து அடிபடும். அந்த வகையில் வந்து அமெரிக்கா பெளியறிவுக்கு வந்து நாட்டாமை செய்யும் விதமாக சில வேலைகளை வந்து இறங்கி வந்துக்கிறது நம்ம வந்து பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த குறிப்பாக வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் வந்து அதிக அளவுக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பட் அமெரிக்கா ரஷ்யாவிற்கு எதிராக சில வேலைகள் எடுக்கிறேன் நிலையில் பெரிய அளவிற்கு எடுத்த ஒரு வேலையை பொருளாதாரி அப்படின்னு மாதிரி வந்து தற்போது வரைக்கும் வந்து சொல்லி வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் சில கணிப்புகளையும் சேர்த்து வெளியிடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த கணிப்புகள் நம்ம வந்து பார்த்துருப்போம் எந்த அளவிற்கு வந்து பழித்துள்ளது எந்த அளவிற்கு வந்து அமெரிக்கா சிலிருந்து சொல்லப்பட்டிருக்கலாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சில விஷயம் வந்து சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் வந்து பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அமெரிக்காவோட நடவடிக்கைகள் அமெரிக்காவோட கணிப்புகள் அமெரிக்காவோட நிலைப்பாடு இவற்றை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியனும் உங்களோட கருத்துனா உங்களோட கருத்தை கீழே காமெண்ட்ஸில் பதிவுப்படுங்க. இது போன்ற ஒரு டாப்பிக் நான் பேசணுன்னு நினச்சா அதையும் கீழே காமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நிச்சயம் நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க,
அப்போனா தான் தினமும் பேசுவோம். ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் சரி ஓகேவா நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சேனலுடைய நினைப்பிடுங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக திருட்டி ஒரே வீடியோ நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். டெய்லியும் சேனலுடன் நினைப்பிடுங்க, டெய்லியும் பல்வேறு விதமான செய்திகளை உள்ளடக்கி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா நண்பர்களே, நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அன்றில் நான் ஃபீல் பண்ணி பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த். Searching for greatness in a sea of the dying and shameless, a sea of the aimless. I don't wanna be one of the nameless. I'ma wake up with the mindset that one day I'm gonna make it, and I don't think I'll be fine if